கேஜிஎஃப் பாட்டெலாம் எப்போ கேட்டாலும் மவனே என்ன மோதிட வாடா அப்படின்ற பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை தான் நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தில் வந்த எல்லா பாட்டையுமே எல்லா மொழிகள்லையுமே பாடினது அனன்யா பட் அப்படின்ற சிங்கர் தான். அவங்க வந்து இப்போ தமிழில் விடுதலை படத்தில் தனுஷ் கூட சேர்ந்து உன்னோட நடந்தா பாட்டு பாடியிருக்காங்க. அதே மாதிரி இளையராஜா கூட சேர்ந்து காட்டுமல்லி பாட்டு பாடியிருக்காங்க. ரெண்டு பாட்டுமே இங்கே வேற மாதிரி ஹிட்டு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் சோஜுகதா சூஜு மல்லிகை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து செம்மையாக ஹிட் ஆகுது. பலரும் அந்த பாட்டை பகிர்ந்து வந்து யாருங்க இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக பாடிக்கிட்டு இருக்கு, வாய்ஸ்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, முதல்ல இந்த பாட்டு என்ன, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பொண்ணு பேர் வந்து அனன்யா பட், அவங்க பாடுற பாட்டு வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. நாட்டுப்புற பாடல்கள் மேலே அனன்யா பட்டுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். அதனால் நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையுமே கன்னட மக்கள் மத்தியில் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர ஆசையோட அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே யூடியூப்பில் பதிவிட்டு தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாடின பாடல்கள் எல்லாத்தையும் கன்னட உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாருமே கவர் வெர்ஷனாக பாடி தங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து போடுறாங்க. இதனால் அனன்யா பட் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் லைம் லைட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் தான் ஏபிசி அப்படின்ற ஒரு பேண்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அனன்யா பட் கான்செர்ட் அப்படின்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த ஏபிசி. அதில் வந்து நிறைய நாட்டுப்புற பாடல்களை வந்து பாடி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்கள நம்ம படத்தில் வந்து பாட வைக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி தான் இவங்க வந்து லூசியா அப்படின்ற படத்தில் தன்னோட முதல் பாட்டை வந்து பாடுறாங்க. லூசியா கன்னட சினிமாவில் வந்து மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம். அந்த படத்தில் வந்து நீ துறதா அப்படின்ற ஒரு சோக பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு வந்து கன்னட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்குது. அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட ஸ்டடீஸ்க்காக அவங்க பெங்களூர் பக்கம் வந்து நகர்ந்து வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா கன்னட உலகத்தில் இவங்களை பற்றின ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னா, ஏ நீ தரதா பாட்டு பாடினாங்கல்ல, அவங்க வந்து நாட்டை விட்டே போயிட்டாங்களாம், இனிமேல் பாட்டே பாட மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பயங்கரமாக ரூமர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து இவங்க காதுக்கு வருது. வந்த உடனே ஐயோ நான் அப்படிலாம் போல, இங்கே தான் இருக்கேன், நம்மளோட வாய்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, மிஸ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, அப்பா அம்மா எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, நான் வந்து ஒரு பெரிய சிங்கராக வர போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு திரும்ப வந்து பாட்டு பாடுறதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுத்து தொடர்ந்து படங்களில் பாடுறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அடுத்து சொல்லும்படியான பாடல்கள் எதுவுமே உங்களுக்கு அமையலை. கன்னட உலகத்தோட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ராஜ்குமாரோட டகரு படத்தில் வந்து இவங்க ரெண்டு பாட்டு பாடினாங்க. ரெண்டுமே வேறு மாதிரி ஹிட்டு. இவங்களுக்கு நிறைய வந்து பேரை வந்து இந்த ரெண்டு பாட்டுமே வாங்கி கொடுத்துச்சு. ஒன்று வந்து மென்டல் ஹோஜாவா அப்படின்ற பாட்டு, இன்னொன்று ஹோல்டான் அப்படின்ற பாட்டு. இதுக்கப்புறமா தெலுங்கு தமிழ்லையும் உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள் வருது. தமிழில் வந்து இமான் மியூசிக்கில் கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் உசுரே உசுரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணாங்க. இமானோட மியூசிக்கில் சில சிங்கர்ஸ் பாடும்போது இமானோட மியூசிக்கு இந்த வாய்ஸ் வந்து பக்காவாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில சிங்கர்ஸோட வாய்ஸ் வந்து தோணும். அப்படி பார்க்கும்போது அனன்யா பட்டோட வாய்ஸ் வந்து இமானோட மியூசிக் வந்து பக்காவாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே தோணும். கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பசூர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அனன்யா பட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அனன்யா பட்டோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது வந்து ரவி பசூருக்கு நல்லாவே தெரியும். அதனால ரவி பசூர் வந்து ஒரு நாள் அனன்யா பட்டை கூப்பிட்டு, இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கு, அதை நீ தான் பாடணும், எனக்கு உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் வந்து டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாட்டை நீ தான் பாடுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பஸ்ரூர்லேயே ஒரு 3-4 நாள் தங்கி உட்காந்து நிறைய வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வாய்ஸை எப்போவும் ரெடியாகவே வச்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பசூர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ப்ரொடியூசரையும் டேரக்டரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு நாள் கால் பண்ணி வா வந்து பாடு அப்படின்னு சொல்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. கேஜிஎஃப் படத்தோட அடிநாதமா இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னா கருவினில் சுமந்த என்னை அம்மா பாட்டு வரும்ல, அதுதான். அதோட கன்னடா வெர்ஷனை வந்து முதல்ல வந்து பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் கூப்பிட்டு உனக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தமிழ் தெரியும், நான் வந்து தமிழில் ஏற்கனவே ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே கருவினில் சுமந்த என்னை, அதாவது தன்னாணி நானே 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 பாட்டு வரும்ல, அந்த பாட்டோட தமிழ் வெர்ஷனையும் இவங்களையே பாட வச்சுருக்காங்க. பாடி முடித்ததும் உனக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ரவி பசூர் கேட்டிருக்காரு. கேட்டவுடனே கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இந்த தெலுங்கு படம், தெலுங்கு பாட்டு, தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அவங்ககிட்டலாம் பேசி ஒரு ஃப்ளோக்கு கொண்டு வந்து திரும்ப ஸ்டுடியோவுக்கு போயிட்டு தெலுங்கு வெர்ஷனையும் அதே பாட்டில் வந்து பாடி
பிடிச்சிருக்காங்க. அதை பாடி முடித்த உடனே ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆ, ஹிந்தி என்னோடய ஸ்கூலில் வந்து செகண்ட் லாங்குவேஜ், நான் படிச்சிருக்கேன், அதனால் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஹிந்திலையும் அந்த வருஷனை வந்து பாடுறாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த பாட்டை வந்து பாடியாச்சு. இனி மீதி இருக்கிறது மலையாளம் மட்டும்தான். மலையாளத்துலேயும் நீங்களே பாடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் பாடுறதுக்கு தான் இவங்க ரொம்பவே தணறி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து சொல்லி கொடுத்து அந்த பாட்டு முழுசாக பாடி முடிச்சிருக்காங்க. பாடி முடித்ததும் அந்த பாட்டை வந்து மலையாளி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பி ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் தான் இவங்க பெருமூச்சை விட்டுருக்காங்க. கேஜிஎஃப் படத்தில் அந்த பாட்டு மட்டும் இல்லை, மீதி உள்ள எல்லா பாட்டுமே எல்லா மொழிகள்லையுமே இவங்க தான் பாடியிருக்காங்க. அடிமை வாழ்வை மீட்க வாவா, கோடி கனவில் செய்த அரண்மனை, தீரா தீரா மின்னல்னு எல்லா பாட்டுமே சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் படம் முழுக்க சில ஹம்மிங்ஸ் வரும். அந்த ஹம்மிங் சில இடங்களில் வந்து எவ்வளோ மாசாக இருக்குமோ அவ்வளோ மாசாக வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். சில இடங்களில் வந்து அப்படியே உருகி நம்மளை வந்து அழ வச்சிரும். இது எல்லாமே நம்ம அனன்யா பட் பண்ண சம்பவங்கள். அதுக்கு அடுத்து புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேனண்டியா படம் வந்து வருது. அந்த படத்தில் சாமி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டு. அதோட கன்னட வெர்ஷன் மட்டும் அனன்யா பட் பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கேஜிஎஃப் டூவில் வந்து மெகபூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ரெண்டரை மணி நேரத்தில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலையுமே அந்த மெஹபூபா பாட்டை வந்து பாடி முடிச்சுட்டு போயிட்டாங்க. தரமான பாடல்கள்லாம் தந்திருக்காங்கல்ல, இவங்க சின்ன வயசில் எப்படி பாட்டு பாடியிருப்பாங்க, சின்ன வயசில் எங்களோட எய்ம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. ஆனால் பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்ற கனவுலாம் இவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த பெயிண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இவங்க வந்து பெஸ்ட்டாக தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கேம்ப்பில் ரெண்டு பேர் வந்து இந்த ஸ்லோகன்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பாட வச்சுருக்காங்க. அப்போ இவங்களோட வாய்ஸ் மட்டும் தனியாக வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்டுருங்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களோட லைஃப்பில் நடந்த முதல் ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட் அப்படின்னா அது இதுதான். அதுக்கப்புறமா இவங்க தொடர்ந்து வந்து நிறைய பாடல்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் சிங்கராக தான் இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் சிங்கராக தான் வாழ்ந்துட்டு சாவேன் அப்படின்ற மாதிரி குறிக்கோள்லாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் பாடுறேன், நாளைக்கு வேற ஒரு வேலையை செய்ய சொன்னால் நான் சந்தோஷமாக அதை போய் செய்துப்பேன், அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலான பதிலை வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா தமிழில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்து தனுஷ் கூட சேர்ந்து உன்னோட நடந்தா அப்படின்ற பாட்டை பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா இளையராஜா கூடவே சேர்ந்து காட்டுமல்லி பாட்டையும் பாடியிருக்காங்க. காட்டுமல்லி பாட்டில் வந்து வழிநடுக காட்டுமல்லி கண் பார்த்தும் கவனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரிகள்லாம் வரும். அதில் அந்த கண் பார்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவங்க உச்சரிக்கக்கூடிய அழகு இருக்குல்ல, அதுவே அந்த பாட்டை வந்து பல தடவை நம்மளை வந்து கேட்க வைக்கும். அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே அனன்யா பட்டுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அனன்யா பட் இதே போல் பல நல்ல பாடல்களை வந்து தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். பட் பாடினதுலேயே உங்களோட ஃபேவரட் பாட்டு எது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியா பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டவுன் பஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.